ஹலோ கைஸ், வெல்கம் டு பிகைன் விஷன் சேனல். நான் உங்க பாலா. அரவிந்த் இன்னைக்கு லாக்டவுன் அப்படிங்கறதுனால நாங்க ஒன்னா இது பண்ண முடியல. சோ அவர் இல்லைங்கிறது வந்து ரொம்ப இதா தான் மிஸ் பண்றேன் அரவிந்த் ரொம்ப. சோ இன்னைக்கு என்னன்னா அவருக்கு பதிலா எங்க அக்கா பையன் இவர் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம கூட ஜாயின் பண்றாரு. உன் பேர் என்ன சொல்லு? கிஷோர். கிஷோர், இன்னைக்கு வந்து என்னன்னா ஒரு டிஷ்ஷ பத்தினதுதான் பாக்க போறோம். ரொம்ப யூனிக்கான டிஷ். சோ அந்த டிஷ்ஷோட பேர் என்ன சொல்லு? வெங்காயம் தக்காளி எதுவுமே தேவைப்படாது. சிம்பிளா இருக்கிறத வச்சுட்டு எப்படி நம்ம டிஃபரெண்டா டேஸ்டா பண்ணலாம் அப்படிங்கறத கண்டிப்பா எங்க அம்மா தான் சொல்ல போறாங்க. வீடியோ இது வரைக்கும் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா கரெக்டா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஆமா, ஆல்ல ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை குடுத்துக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வெறும் சிக்கன் மட்டும் போதும். இதுல வந்து எலும்பெல்லாம் எடுத்துட்டு சரியான உள்ள சிக்கனை எடுத்து வச்சுக்கணும். இதுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்டோ தக்காளியோ வெங்காயமோ எதுவுமே தேவையில்லை. எந்த மசாலாவும் தேவையில்லை. நம்ம வீட்டில் அரைச்சி வச்ச சாம்பார் பொடி தான் தேவை, வேற எதுவுமே தேவையில்லை. அதோட நெய் வந்து ஒரு 50 கிராம் எடுத்து வச்சிருக்கேன். வெறும் நல்லெண்ணெய். இதுல வந்து இதை அப்படி நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கிட்டு, கருவேப்பிலை உடம்புக்கு ரொம்ப நல்லது. அது ரெண்டாவது, இது இந்த ஹீட்டுக்கு இந்த கருவேப்பிலை அவ்வளவு நல்லது, குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால இந்த நெய்யில் இந்த சிக்கன்ல என்ன பண்ணணும்னா, இந்த சாம்பார் பொடி நம்ம உரப்புக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். நிறைய போடணும். இதுல வந்து நம்ம மிச்சம் பண்ண கூடாது. இதுல நிறைய போட்டுட்டு இந்த அளவுக்கு போட்டுட்டு எந்த அளவுக்கு சாம்பார் பொடி ஊத்துறோமோ அந்த அளவுக்கு நல்லா ஒரு உள்ளங்கை நல்ல இந்த அளவுக்கு நல்லெண்ணெய். நல்லெண்ணெய் வந்து இந்த சிக்கனோட சூட்டுக்கு ரொம்ப நல்லது. அதனால இதை இப்படி ஊத்தி இன்னும் கூட கொஞ்சம் ஊத்திக்கலாம். ஊத்திட்டு இதோட உப்பு போட்டு இப்படி பெசரி, இதுல வந்து நெய் சேர்க்க கூடாது. இத செய்யும் போது வெறும் நல்லெண்ணெய், நம்ம வீட்டுல அரைச்ச சாம்பார் பொடி, இத மட்டும் போட்டு உப்பு போட்டு கரெக்டான இந்த உப்பை போட்டு அப்படி பெசரி நல்லா அரை மணி நேரம் இப்படி ஊற வச்சிடணும். இன்னும் கூட உரப்பு வேணும்னா இன்னும் கூட கொஞ்சம் சாம்பார் பொடி போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டு நல்லெண்ணெய் ஊத்திட்டோம்னா கொஞ்சம் நல்லா டேஸ்ட் கொடுக்கும் நிறைய. ஏன்னா இதுக்கு வேற இஞ்சி பூண்டு பேஸ்டோ சிக்கன் மசாலாவோ எதுவுமே நம்ம போடலை இல்லைங்களா. அதனால வெறும் இந்த சாம்பார் பொடியோட டேஸ்ட் வந்து இந்த எண்ணெயில அப்படியே இழுத்துடும். இப்படி போட்டு இப்படி அழுத்தி உப்பு போட்டு இப்படி வச்சிடணும். அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சிடணும். ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் இது நல்லா ஊறட்டும். அதுக்குள்ள நல்லா கருவேப்பிலைய உருவி கழுவி வச்சுக்கணும். பக்கத்துல நெய், நான் வந்து ஒரு 400 கிராம் சிக்கன் எடுத்திருக்கேன்னா ஒரு 50 கிராமுக்கு மேலேயே நெய் இதை வச்சுக்கோங்க. இதை ஊறட்டும். இப்ப முதல் உங்க சொன்ன மாதிரியே இப்ப ஊறிடுச்சு நல்லா அரை மணி நேரம். பாருங்க, இந்த எண்ணெயெல்லாம் வந்து அதுவே கக்கிடுச்சு இல்லையா. இப்ப என்ன பண்ணணும்னா, அடுப்புல இருப்பு சட்டி வச்சுக்கிறேன். வச்சுட்டு இதுல வந்து நல்லெண்ணெய் கொஞ்சம், எண்ணெயை மட்டும் கணக்கு பார்க்காதீங்க. ஏன்னா வேற இதுக்கு வேற எதுவுமே நம்ம சேர்க்கல இல்லைங்களா. இப்ப நல்லெண்ணெய் நல்லா ஒரு 50 மில்லி அளவுக்கு ஊத்திக்கணும். அதே மாதிரி நான் சொன்னேன் முதவே எடுத்து வச்சிருந்த மாதிரி இந்த நெய்யவும் ஊத்திக்கணும். ஊத்திட்டு நல்லா பொரிஞ்சு வரப்போறப்ப நல்ல எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம், எண்ணெயும் நெய்யும் காஞ்சதுக்கு அப்புறம் இந்த பெசரி வச்சிருக்கிறத இப்படி நல்லா கொஞ்சம் பெசரி விட்டுருங்க. படாத இடத்துல எல்லாம் நல்லா சிக்கன் வந்து நல்லா ஊறி போயிருக்கும். ஆனா இதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அந்த சிக்கன் மசாலா எதுவுமே தேவையில்லை. வெங்காயம் தேவையில்லை, தக்காளி தேவையில்லை. திடீர்னு ஒரு கெஸ்ட் வர்றாங்கன்னா ஒரு ரசத்தை வச்சு அழகா இதை செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரசத்துக்கு செம்மையா இருக்கும். கருவேப்பிலை நல்லா அலசி நல்லா முதலே உங்கள்கிட்ட காமிச்சிட்டேன். இப்போ நல்லா எண்ணெய் காஞ்சிச்சு. காஞ்சதுக்கு அப்புறம் இதை வந்து இப்படி போட வேண்டியதான். போட்டு நல்லா கருவேப்பிலை நல்லா பொங்கிக்கிறோம். நல்லா பொங்கினதுக்கு அப்புறம் நல்லா ஒரு வாசம் வருவேன், செம்மையா இருக்கும். நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நல்லா இந்த சத்தம், இந்த வதங்குற சத்தம் நின்னதுக்கு அப்புறம் இதை எடுத்து போடணும். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சுக்கிட்டு இப்போ ஒரு செம்மையா அந்த நெய்யும் நல்லெண்ணெய்க்கும் இந்த கருவேப்பிலைக்கும் செம்மஸ்லேருந்து வருவேன். ரொம்ப அருமையா இருக்கும். நான்வெஜ் பிடிக்காதவங்க கூட உருளைக்கிழங்கு இந்த மாதிரி இருக்கு, ஒரு கவிச்ச ஒரு வாடை எதுவுமே இருக்காது. அதே மாதிரி சாப்பிட சாப்பிட தேகத்தும் தேகதா இருக்கு. இப்ப அதே இதுல இது துண்டு போட்டு ஒரு துண்டு அந்த நெய்யிலேயே எல்லா இடமும் படுற மாதிரி
இப்படி இந்த நெய்யும் எண்ணெயும் எல்லா இடமும் படுற மாதிரி. ஆனா வெறும் நெய்யில செஞ்சீங்கன்னா நல்லா இருக்காது டேஸ்ட். நல்லெண்ணெய் பாதி, நெய் கொஞ்சம் தான், நல்லெண்ணெய் முத கொஞ்சம், இப்ப கொஞ்சம், இது எல்லாம் ஒரு பெரட்டு. இப்ப இது பெரட்டி விட்டு ஒரு நல்லா ஒரு பெரட்டு பெரட்டி விட்டுருங்க. எல்லா இடமும் இந்த நெய்யும் எண்ணெயும் போய் சாடுற மாதிரி பிசைஞ்சு விட்டு, இப்படி பிசைஞ்சதுக்கு அப்புறம் இந்த பாத்திரத்திலேயே அப்படியே தடவி வச்சிருக்கோம் இல்லைங்களா, அந்த எண்ணெய் அந்த இதெல்லாம் இருக்குல்ல, அதை எடுத்து இந்த ஒரு கழுவு கழுவிட்டு அதே வந்து நல்லா கொஞ்சம் அந்த சிக்கன்ல வந்து அந்த மசாலா எண்ணெயோட சாரணும். இப்படியே வேக வச்சோம்னா டேஸ்ட் வராது, வேகாது சிக்கன். அதனால இதை வச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னா இந்த தண்ணியை இது ஊற்றி, இது எப்படி ஒரு அளவுனா இந்த சிக்கன் வந்து முழுகணும். இவ்வளவு இருந்தால் போதுங்க, இவ்வளோ போட்டுட்டு இப்போ என்ன பண்ணணும், இந்த இதில் உப்பை பார்த்துக்கணும். இப்போவே மேக்ஸிமம் இப்போ கரெக்டாக தான் இருக்கும். இப்படி வச்சு நல்லா அடுப்பை பெருசில் வச்சு விட்டு, இப்படி வச்சு விட்டுட்டு நல்ல ஸ்மெல்லு வருங்க. இப்போ வந்து ஒரு மூடியை போட்டு மூடி வச்சிடணும். இப்படி போட்டு மூடி வச்சிருங்க. மூடி வச்சு கொஞ்சம் நேரம் அப்படியே வேகட்டும். அதுக்கப்புறம் வந்து பார்ப்போம். மறுபடியும் ஒரு கிண்டு கிண்டி விடணும். இப்போ கறி நல்லா வெந்ததுக்கப்புறம் அப்படியே கதம்பி அதுவாகவே அப்படியே சிக்கன் வந்து எண்ணெய் தனியாக சிக்கன் தனியாக அப்படியே திரண்டு வரும். காமிக்கிறேன் பாருங்க. இப்போ திறந்து பார்த்தா இங்கே பாருங்க, இப்படி கதப்புத கதப்புதான் இப்படி வருது. இப்போ என்ன பண்ணணும், இப்படி கிண்டி விட்டுட்டு இனிமே வந்து மூட தேவையில்லை. ஒரு தடவை மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் இப்படி திறந்து வச்சோம்னா இப்படியே இருக்கும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நெய் தனியாக இது தனியாக அப்படியே அந்த கறியோட அந்த மசாலா அப்படியே ஒட்டி வந்துடும். அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகட்டும். அந்த எப்படி கடைசியாக இருக்கும் பார்க்குறேன். கொஞ்சம் ரொம்ப ட்ரையாக வேணும், ரசத்துக்கு தொட்டிருக்கிற மாதிரி இருக்குன்னா இன்னும் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் இந்த சிக்கன் 65 மாதிரி அப்படி வேணும்னா அப்படி எடுத்துக்கலாம். இல்லை கொஞ்சம் போட்டு சாப்பிட்ற மாதிரி வேணும்னா கொஞ்சம் லிக்யூடாக கொஞ்சம் தட தடன்னு வேணும்னா கொஞ்சம் சிம்மில் வச்சு கொஞ்சம் முன்னாடியே எடுத்துடணும். இப்படி வேணும்னா அவ்வளோதாங்க. இப்போ பாருங்கள், நல்லா வெந்து வந்துருச்சு. நல்ல சிக்கன் வந்து வெந்துருச்சு, அந்த எண்ணெயும் கலஞ்சி வந்துருச்சு. எங்கள் பேரனும் பையனும் வந்து சாதத்தில் போட்டு சாப்பிட்றேன்னு கேட்டதுனால நான் இப்படி இதோட ஆஃப் பண்ண போகிறேன். அவங்க டேஸ்ட் பண்ணிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. நீங்க வந்து சாம்பாரோ இல்ல வேற ஏதாவது செஞ்சுட்டு இதை வந்து சைட் டிஷ்ஷுக்காக யூஸ் பண்றீங்கன்னா இன்னும் கொஞ்ச நேரம் விட்டீங்கன்னா இது என்ன ஆகும்னா அப்படியே அந்த சிக்கன்ல கிரேவி ஒட்டிக்கும், தனியா இருக்கும், அப்படியே தொட்டுக்கலாம். செம்மையா இருக்கும், ரசத்துக்கும் இதுக்கும் நல்லா இருக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்க அப்படி வச்சுக்கலாம். இதோட முடிஞ்சிருச்சு. அவங்கதான் டேஸ்ட் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லணும். நெய் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. வாங்க இப்ப நம்ம ரிவ்யூ நம்ம கிஷோர் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவாரு. சோ சாப்பிட்டு பாரு கிஷோர், சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு. இங்க பாரு, இங்க காமி, அந்த இதை எடுத்து காமி. ஓகே, சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு. பாருங்க, ஒரு சிக்கனை எடுத்து நான் ஆக்சுவலா எனக்கு வந்து சாதத்துல பிசைஞ்சு சாப்பிடறதுதான் பிடிக்கும். அதனாலதான் நான் வந்து கிரேவி மாதிரி ஆக்சுவலா கேட்டு அம்மாட்ட சொல்லியிருந்தேன். ஸோ அதனால எனக்கு அப்படி பண்ணி கொடுத்துருக்காங்க. வாங்க டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பா செம்ம டேஸ்டா இருக்குங்க. இதுல என்ன வருதுன்னா அந்த சிக்கன் வந்து நம்ம ஹார்டா இருக்கும். ஸோ இவ்வளவுலயே வந்து அந்த கீ இருக்கிறதுனால ரொம்ப சாஃப்டா இருக்கும் சிக்கனு. ஸோ அது இல்லாமல் அந்த கருவேப்பிலையோட அந்த ஃப்ளேவர் வந்து அவ்வளோ அருமையாக இறங்கியிருக்கு. ப்ளஸ் இந்த மசாலா எல்லாம் இருக்கும்போது வேற லெவல் டேஸ்ட்ல இருக்குங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஏன்னா எனக்கு இப்படி சாப்பிட பிடிக்கும். நீங்கள் அம்மா சொன்ன மாதிரி நீங்கள் உங்களுக்கு தொட்டுக்க மாதிரி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சாம்பார் இதுக்கெல்லாம் கூட நீங்கள் இது பண்ணி சாப்பிட்டுக்கலாம். ஸோ எனக்கு சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட ரொம்ப பிடிக்கும். ஸோ உண்மையாமே எனக்கு ரொம்ப பிடிச்சது எங்கள் அம்மா தரங்க விரும்பி நான் கேட்கறது அவ்வளோ அருமையாக இருக்கு. சொல்ல வார்த்தைகள் இல்லை. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி கண்டிப்பாக சாப்பிட்டு பார்க்கணும். ஸோ நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்டில் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணி எனக்கு சொல்லுங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது.
ஃபைனலா நெய் சிக்கன் செஞ்சு சாப்பிட்டாச்சு. ரொம்ப நன்றிமா. வார வாரம் தான் நான் நன்றி சொல்லணும் அம்மாவுக்கு. ஏன்னா எனக்காக நிறைய ட்ரெஸ் எங்க அம்மா எனக்காக இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எங்க அம்மா எனக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. அதை நான் எங்கேயுமே எங்க அம்மா டெஸ்ட் மாதிரி எங்கேயுமே எனக்கு வந்தது இல்லை. ஸோ அந்த மாதிரி இந்த டிஷ்ஷு கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கும். ஸோ நீங்க பிடிச்சி உங்க வீட்டில் சொல்ற கமெண்ட் வச்சுதான் அதை எங்க அம்மாவுக்கு வந்து ரொம்ப பெருமை. ஸோ அதனால நீ சொல்லுமா ஏதாவது வார்த்தைகள் சொல்லு. ஒன்றும் இல்லை, இது ரொம்ப சிம்பிளான வேலை தான். ரொம்ப வந்து இஞ்சி பூண்டை இஞ்சியை உரிச்சுக்கிட்டு, தோலை பூண்டை உரிச்சுக்கிட்டு அரைச்சிக்கிட்டு, தக்காளியை நறுக்கிக்கிட்டு, வெங்காயம் நறுக்கிக்கிட்டு, அது ரொம்ப வேலை. மசாலா அரைச்சிக்கு ரெடி பண்ணணும், நிறைய வேலை இருக்கும். இது ஒரு வேலை இல்லை. வீட்டில் உள்ள சாம்பார் பொடி நெய், இது நெய் நல்லெண்ணெய் கருவேப்பிலை வீட்டில் ஆல்ரெடி இருக்கும், இவ்வளோதான். வேற ஒன்றுமே இல்லை. ரெண்டாவது வேற வேலையும் இல்லை. பெசரி வச்சுட்டு மற்ற வேலையை பார்த்துட்டு இருக்கலாம். அதே மாதிரி கிண்டி விட்டு மூடி வச்சிட்டோம்னா ஒரு 10 நிமிஷத்துல அது வெந்துடும், அவ்வளவுதான். திடீர்னு ஒரு கெஸ்ட் வர்றாங்கன்னா வீட்டுல இருக்கிற ஃப்ரிட்ஜ்ல வச்சிருந்தோம்னா கூட சிக்கன் எடுத்து சக்குன்னு அப்படியே உடனே செஞ்சிடலாம். தேங்காய் தேவையில்லை, இஞ்சி பூண்டு தக்காளி எதுவுமே தேவையில்லை. அந்த கொரோனா பீரியட்லாம் இது ரொம்ப செஞ்சீங்கன்னா சாப்பாட்டுக்கும் போட்டு சாப்பிட்டுக்கலாம். அதை விட என் பையன் இந்த சென்னையெல்லாம் இருக்கும்போதுனா ரொம்ப கஷ்டப்பட்டான் தனியா இருந்துகிட்டு. அந்த மாதிரி பேச்சுலர் பசங்களா இருக்கிறவங்களுக்கு ஒரு சிக்கனை வாங்கினமா பெசரி வச்சுட்டு போய் குளிச்சுட்டு எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நல்லா ஊறி இருக்கும். அதே போட்டு சாதமா சாப்பிட்டுக்கலாம். ரெண்டாவது நல்லெண்ணெய் நெய் ரெண்டுமே வந்து அந்த சிக்கன்ல உள்ள ஹீட்டுக்கு அது ரொம்ப நல்லது. ரெண்டாவது கருவேப்பிள்ளை, கருவேப்பிள்ளை நார்மலா நம்ம சேர்த்துக்கிறது அவ்வளவு நல்லது. எல்லா சத்துமே அதுல நிறைய இருக்கு. முடிக்கு ரொம்ப நல்லது, உடம்புக்கும் ஹெல்த் ரொம்ப. அந்த மாதிரி இருக்கப்ப அந்த கருவேப்பிள்ளையோட எசன்ஸ் ஃபுல்லா அதுல இறங்கிரும். அப்ப அந்த கருவேப்பிள்ளையும் சாப்பிடறதுக்கு நல்லா இருக்குமோ என்னவோ தெரியல, நான் சாப்பிட்டது இல்ல. ஆனா அவன் சொல்லுவான், ஆனா கருவேப்பிள்ளைதான் இது. நான் சும்மா ஒரு நாள் உருளைக்கிழங்கு மசாலா போட்டு செய்யறோமே அதே மாதிரி இதையும் செஞ்சு பார்ப்போமே செஞ்சு பார்த்தேன். ஆனா இது ரொம்ப ஃபேவரட் ஆயிடுச்சு. எங்க வீட்டுல வந்து சாப்பிட்டவங்க எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. நீங்களும் சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க ஒரு தடவை செக் பண்றதுக்காக ஒரு 100 கிராம் சிக்கன் செஞ்சு பார்த்தா கூட உங்களுக்கு தெரிஞ்சிடும் நல்லா இருக்குன்னா. அதுக்கப்புறம் நீங்க நிறைய வாங்கி செய்யுங்க. ஃபர்ஸ்ட் செக் பண்ணும் போதே நிறைய செஞ்சுட்டு பிடிக்கலன்னா நினைக்காதீங்க, கண்டிப்பா அது பிடிக்கும். ரொம்ப சிம்பிள், லேடிஸுக்கு ரொம்ப வேலையே மிச்சம். இஞ்சி இருக்கா பூண்டு இருக்கா அஞ்சாரப்பட்டி எதுவுமே தேவையில்லை. நெய் எண்ணெய் மட்டும்தான், கருவேப்பிலை மட்டும்தான். ஆல்ரெடி சாம்பார் பொடி வீட்டுல இருக்கும். சாம்பார் பொடினா உங்கள்கிட்ட சொல்ல முக்கியமான மறந்துட்டேன், வீட்டுல நம்ம ரெடி பண்றது கடலைப்பருப்பு துவரம்பருப்பு எல்லாம் போட்டு அரைப்போம் இல்லைங்களா, அந்த சாம்பார் பொடி. நம்ம கடையில வாங்குற சாம்பார் பொடி போட்டோம்னா அதுல போட்டிருக்க பெருங்காயம் அதெல்லாம் போட்டா நல்லாவே இருக்காது. நம்ம வீட்டுல உள்ள சாம்பார் பொடி மட்டும், அது பொடி இது மட்டும்தான். நீங்க ஒரு தடவை ஒரு 100 கிராம் சிக்கனை வாங்கி செஞ்சு பாருங்க, கண்டிப்பா பிடிக்கும். அதுலயே சாதம் போட்டு சாப்பிட்டுக்கலாம், ரசத்துக்கும் தொட்டுக்கலாம். நீங்க எங்க பசங்களுக்கு நல்ல சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பிடிக்கலனாலும் எதுவா இருந்தாலும் நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அப்பதான் அந்த பசங்க வந்து ஃபர்தரா எது பண்ணாலும் மக்களுக்கு எது பிடிக்குது பிடிக்கலங்கிறது அவங்களுக்கு தெரியும். அப்பதான் புதுசு அவங்க ரெண்டு பேருமே பேசிக்கா அவங்க இன்ஜினியர் படிச்சுட்டு உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு இது ஒன்று செய்யணும் அப்படிங்கறதுக்காக அவங்க வர்றாங்க. அவங்கள நீங்க நல்லா மோட்டிவேட் பண்ணி என்கரேஜ் பண்ணி நல்லா கொண்டுட்டு வாங்க. கொண்டுட்டு வர்றது உங்க கையில தான் இருக்கு. நீங்க நல்லா ஷேர் பண்ணுங்க, நல்லா லைக் பண்ணுங்க. டிஸ்லைக் பண்ணாலும் ஒன்னும் ப்ராப்ளம் இல்லை, அது உங்க விருப்பம். ஆனா ஒரு தடவை ஒரு 100 கிராம் வாங்கி செக் பண்ணி எனக்கு உடனே கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சது, நான் ஒரு பெரிய இதுல சமையல்ல பெரிய நிபுணர் இல்ல. ஏதோ எங்க வீட்டை நான் எங்க வீட்டுக்கு யார் வந்தாலும் நான் சமைக்கிறது எல்லாமே பிடிக்குதுன்னு சொல்லுவாங்க. அதனால எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். எங்க பசங்களுக்கு, எங்க ரெண்டு பேருமே எங்க என் பசங்க தான், ரெண்டு பேத்துக்குமே நல்லா சப்போர்ட் பண்ணுங்க. இது என் பேரை ஏதோ சொல்லணுங்கிறான் சொல்லிப்பா. எங்க மாமா, எங்க ரெண்டு மாமாக்கும், இந்த அரவிந்த் மாமாக்கும், எங்க பாலா மாமாக்கும் நிறைய சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ. பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ. தேங்க்யூ சோ மச் கைஸ். தேங்க்யூ.